இப்போ நான்காவதாக வினாவா இப்போ நான்குல இருந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரையான வினாக்கள்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய வினாக்கள் இத நீங்க நல்லா படிச்சுக்கணும் அந்த வினாக்களும் நல்லா படிச்சுக்கணும் இதையும் நீங்க நல்லா படிச்சுக்கணும் இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய வினாக்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கறதுனால நல்லா பாத்து வச்சுங்க இப்போ ஜெயகாந்தன் என்கிற ஒரு லெசன் உங்களுக்கு இருக்கு லாஸ்ட் இயர்ல இருக்கும் உங்களுக்கு ஜெயகாந்தன் என்கிற ஒரு லெசன் அந்த லெசன் வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் லெசன்ல இருந்து 1 மார்க்கும் வரும் அண்டர் தான் 2 மார்க்கும் வரும் 3 மார்க்கும் வரும் நெடுவினாவும் கேட்கலாம் இப்போ 1 மார்க்ல கேட்கறதா இருந்தா எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஜெயகாந்தனின் குறு நாவல்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டு கீழே ஆப்ஷன் கேட்கலாம் 1 மார்க்ல 2 மார்க்ல வந்துன்னா ஜெயகாந்தனின் திரைப்பட படங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்துன்னா 4 மார்க்ல அந்த அல்லது 5 மார்க்ல கேட்கற மாதிரி இருந்தா ஜெயகாந்தனுடைய சிறுகதை நாவல்கள் யாவை குறும் புதினங்கள் யாவை அல்லது கவிதைகள் யாவை அல்லது திரைப்படங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ அதுவே நெடுவினால கேட்கணும்னா ஒட்டு மொத்தமா கேட்கலாம் ஜெயகாந்தனுடைய வரலாறு அவருடைய திரைப்பட படங்கள் அதுக்கப்புறம் பாடல்கள் கவிதைகள் கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் கேட்டுருவோம் நெடுவினால ஃபுல்லாத்தையும் கேட்டுருவோம் இந்த லெசன் வந்துன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்கள் காட்டும் போர் அறம் இந்த லெசன் வந்துன்னா இந்த லெசன் ஃபுல்லா படிச்சு வச்சுங்க சங்க இலக்கியத்துல போர் அறம் எப்படி இருக்கு இந்த பாத்திரம் முக்கியமான ஒரு வினாக்களாக இது காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஐந்தாவதா இருக்குன்னா சங்க இலக்கியங்களில் அல்லது சங்க இலக்கியங்கள் காட்டும் போர் அறம் போர்னா என்னன்றத நம்ம எழுதணும் அறம்னா என்னன்றத எழுதணும் ஓகேங்களா இப்போ போர் அப்படின்னா என்ன சங்க இலக்கியத்துல பழங்கால இலக்கியத்துல போர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைமுறை வச்சிருந்தாங்க பழங்காலத்துல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வரைமுறை வச்சிருந்தாங்க இப்போ கொடை எப்படி அளிக்கலாம் உங்களுக்கு உதவி எப்படி செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து போர் முறை இவ்வகைப்பட்ட வழிமுறைகள் தான் விதிமுறைகள் தான் பின்பற்றணும் அப்படின்ற ஒவ்வொரு விதிமுறையும் வந்து பழங்காலத்தை பின்பற்றினாங்க அதே போல இந்த போர் அறம் ஐ மீன் போருக்காக ஒரு விதிமுறை ஒண்ணு கூறப்படுகிறது அது என்னன்னா நல்லா கவனிச்சுங்க ஒரு ஒன்னா சொல்ற நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர் புரியும் போது வந்துன்னா அயல் நாட்டு மக்களும் தன்னுடைய நாட்டு மக்களும் எதிரணியாக எதிரும் உதிரமாக நிக்கணும் ஃபர்ஸ்ட் நிக்கணும் அதுக்கப்புறம் வந்துன்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க உண்டான விதிமுறை வந்து சொல்றாங்க பெண்களை சாகடிக்க கூடாது ஃபர்ஸ்ட் விதிமுறை தான் பெண்களை சாகடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகளை சாகடிக்க மாட்டாங்க மூன்றாவது விதிமுறை என்ன வயது முதிர்ந்தவர்களை சாகடிக்க மாட்டாங்க ஐந்தாவது விதிமுறை நான்காவது விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புறம் முதுகிட்டு ஓடுறாங்க பயந்துட்டு ஓடுறோம்னு சொல்றாங்க இல்லையா பயந்துட்டு ஓடுறான் பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி வந்து தமிழ் வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பயந்துட்டு ஓடுறதுக்கு புறம் முதுகிட்டு ஓடுதல் புறம் முதுகிட்டு செல்லுதல் அப்படின்ற அந்த வார்த்தை தான் தூய தமிழ் வார்த்தைகளாக காணப்படுகிறது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சங்க இலக்கியத்தில் போர் அறத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை சாகடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவங்களை சாகடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறு குழந்தைகளை சாகடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் புறம் முதுகிட்ட ஓடுறவங்களை சாகடிக்க மாட்டாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல போர் அறமாக சொல்லியிருக்காங்க இதனால படிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவராட்டம் சேவையாட்டம் இது வந்து ஆப்பியில் இருந்து உங்களுக்கு கண்டினியூஸா கேட்டுட்டே தான் இருக்காங்க இந்த பாட்டு வந்து கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்காங்க இது ரெண்டு பேட்டர்ல கேட்கறாங்க இது என்ன பேட்டர்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொஸ்டின் ஆன்சரா கேட்டுறாங்க இந்த கொஸ்டின் ஆன்சரா கேட்டுறான் இன்னொன்னு வந்து இன்னொரு பேட்டர்ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா பிக்சர் கொடுத்துறாங்க பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சர் கொண்டா டாபிக் நீ எழுதிட்டு அதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுன்ற மாதிரி வந்து கொடுத்துறாங்க ஒண்ணு வந்து கொஸ்டின் வைஸா கொடுத்துறான் கொஸ்டின் மாதிரி கொடுத்துறான் ரெண்டாவது எப்படி கேட்கறான்னா பிக்சர் கொடுத்துட்டு அதை நீங்க பார்த்துட்டு இது இந்த பிக்சர் தான் சொல்லி செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க இப்ப தேவராட்டம்னா என்னன்றது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க தேவராட்டம்னா தேவலோகத்தில் ஆடப்படுகின்ற ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா தேவராட்டம்ன்றது நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே போட்டு பட்ட எழுத்துல எழுதுங்க தேவர் உலகத்தில் தேவலோகத்தில் ஆடப்படுகின்ற ஆட்டம் தேவராட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவராட்டத்திற்கு ஐ மீன் அந்த பாடலுக்கு வாசிக்கக்கூடிய இசைக்கறிதான் வந்து தேவ துதும்பி அப்படின்னு சொல்லுவாங்க தேவ உரிமைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தேவ துதும்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேவராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் மகன்கள் மட்டும்தான் ஆடுவாங்க பெண்கள் ஆடமாட்டாங்க ஆண் மகன்கள் மட்டும்தான் தேவராட்டத்தை ஆடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு உண்டான உடைகளும் பத்தினா சொல்லியிருக்காங்க. காலில் சலங்கை கட்டியிருப்பாங்க, வேட்டி அணிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான உடைகளை வந்து அணிந்துட்டு வீர நடையோட ஆடுவாங்க. அதுதான் வந்து தேவர ஆட்டம்ன்றத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேவலோகத்துல ஆடுகின்ற ஆட்டத்துக்கு வந்து தேவர ஆட்டம் என்கிற பெயர். அதுக்கப்புறம் வந்து வீரம் பொருந்தி ஒரு ஆட்டத்திற்கு தேவராட்டம் என்கிற பெயர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கால்களில் சலங்கை கட்டியும் வேட்டிகளை அணிந்தும், வேட்டி மடிச்சு கட்டணும்னு சொல்லுவோம் இல்லையா, வேட்டிகளை மடிச்சு கட்டியும் அதுக்கப்புறம் அதுக்குண்டான உடை அணிந்தோம். அந்த இசைக்கருவிக்கு ஏற்றா போல தன்னுடைய நடனத்தை வீரத்தோடு ஆடுகின்ற ஆட்டத்திற்கு தான் தேவராட்டம் என்கிற பெயர்ன்றத நீங்க எளிமையாக எழுதலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஜெனரல் கொஸ்டின், ஜெனரல் கொஸ்டின். சோலை காற்று, மின் விசிறி காற்று பேசுவது போல், அது ஜெனரல் கொஸ்டின் புக் பேக்ல இருக்குது. அது ஜெனரலா வந்து பார்த்தா மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணும். இது ரெகுலரா கேட்கக்கூடிய வினாக்கள் தான். சோலை காற்றும் மின் விசிறி காற்றும் பேசுவது போல உரையாடல் ஒன்று அமைக்க கொஸ்டின். நம்ம நல்லா படிச்சுன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பிரகாரம் நம்ம எழுதணும்னா நமக்கு மதிப்பெண்கள் அதிகமா கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ உரையாடலாக மாற்றி எழுதுகிறேன். உரையாடல என்னன்னா ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் பேசிக் கொள்வது தான் உரையாடல்ன்றது நம்ம சொல்றோம். இப்போ சோலை காற்றுன்னு சோலை காற்றுக்கும் ஒரு உயிர் இருக்கிற மாதிரி நம்ம பாவிக்கணும். அதுக்கப்புறம் மின்விசிறி காற்றுக்கும் ஒரு உயிர் இருக்கிற மாதிரி நம்ம பாவிக்கணும். அந்த சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் முகமுகமாய் நின்று பேசுவது போல நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். உரையாடல் டைப்ல நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எழுதலாம் பார்த்தா, சோலை காற்றுன்னு சொல்லி சப் டாபிக் போட்டு ரைட்டர் போட்டு சோலை காற்று என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் மின்விசிறி காற்று என்ன சொல்லுது, சட்டாபிக் போட்டு 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 நம்ம எழுதுனா ஒரே இதுதான் உரையாடல் டைப். நம்ம என்ன பண்ணோம்னா வினா கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் ஷீட்ல நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா கொஸ்டின் நல்லா கொட்டை எழுத்து எழுதுறீங்க, அது கண்டினியூ ஒரு பேராவா எழுதுறீங்க. அந்த பேராவா எழுதுறீங்கன்னா அதுக்கு உண்டான மதிப்பெண் வந்து குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். நீங்க என்ன பண்ணுங்க, உரையாடல் டைப்பாக வந்து அவனுக்கு சொல்லியிருக்கான் உரையாடலாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறப்போ நம்ம உரையாடல் பேட்டர்ன் நம்ம எழுதணும்னா நமக்கு ஈஸியா மார்க் கிடைக்கும். அதுக்குண்டான வழிவகை நான் சேர்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து சோலை காற்றுன்னு சொல்லி போட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் மின்விசிறி காற்றுன்னு போட்டு எழுதலாம். சோலை காற்று, மின்விசிறி காற்று, சோலை காற்று, மின்விசிறி காற்றுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நீங்க என்ன பண்ணலாம் அடிப்பு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைப்பதற்கும் முழு மதிப்பெண்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ சோலை காற்று எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சோலையில் வாழ்ந்து வருகிறேன், என்னை தடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது, என்னை தடுப்பது உயிரற்ற ஒரு மரம் செடி கொடி அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அத மலைகள் மலைமூடுகள் ஏரி தண்ணீர் கால்வாய் இது மூலமா தான் எனக்கு அதிகமான தொந்தரவு ஏற்படுகிறது. நான் உல்லாசமாய் பறந்து தெரிகின்ற காலையில் அதன் மீது மோதி நான் பிரிந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மின்விசிறி காற்று என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஒரு அறையில் மாத்திரம் இருக்கிறேன், நான்கு சுவர் தான் எனக்கு ஒரு உலகமாக காணப்படுகிறது, என் மின் அதாவது மின் ஆற்றல் இருந்தால் மாத்திரமே என்னால் இயங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் போட்டு எழுதலாம். இது ஒரே ஆற்ற டைப்ல நீங்க போட்டு எழுதுங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து ஜெனரல் கொஸ்டின், நீங்க ஓன் டைப்ல நீங்க போட்டு எழுதலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். எட்டாவது விஷயம் தீபகாதி அணி பொறுத்தவரை உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், அணி பார்த்தது கண்டிப்பா உங்களுக்கு வினாமகைகள் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் எழுத்து சொல் பொருள் கண்டிப்பா வரும், புறப்பொருள் கண்டிப்பா வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கேன். இப்போ அணி இல்லாத குவஷன் பேப்பர் இருக்காது, கண்டிப்பா அணி இலக்கணம் அனைத்து வகையான வினாக்கள் கண்டிப்பா இடம் பெற்று பேட்டர்ல என்னன்னாலும் அணி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இப்போ அணி வகைகள் வந்து ஒரு ஆறு வகையான அணி வகைகள் நம்ம கொடுத்துருக்காங்க புத்தகத்துல நம்ம இருக்கு. சொல் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, அதுக்கப்புறம் ஓமை அணி, உருவகை அணி, தீவக அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு வகையான அணிகள் வகைகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தீவக அணி என்றால் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். தீ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வார்த்தை மட்டும் தனியாக எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். குட்டல் அகம், இப்போ இந்த தீ வகை என்ற வார்த்தை மட்டும் தான் தனியா திருச்சி எழுதிட்டோம். இப்ப இதுல வந்து ரெண்டு வார்த்தைகள் நம்ம போறோம். தீ என்பது நெருப்புன்றதுல வந்து நம்ம புரிஞ்சிடும். தீ என்பது ஒரு எழுத்து ஒரு மொழியில நெருப்பு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. அகம் என்றால் ஒண்ணு உள்ளம் அல்லது இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அகம் என்பது ஒண்ணு உள்ளம் அல்லது இருப்பிடம், நம்ம வீட்டுல வசிக்கிறோம் இல்லையா அந்த இருப்பிடத்தையும் குறிக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தீ அகம் உள்ளதையும் குறிக்கலாம் அல்லது
வீடியோ போய்க்கலாம் இப்போ நம்ம உள்ளத்தை எடுத்துக்கொள்ள அதற்கு உண்டான வாய்ப்புகள் வேண்டாம் இப்போ அகம் என்பது நம்ம வீட்டை நம்ம எடுத்துக்கலாம் வீடை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ சாதாரணமா ஒரு இருட்டு நேரத்துல நம்ம லைட் எதுவுமே ஆன் பண்ணல இருட்டு நேரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த அறை முழுவதும் வெளிச்சமே இல்லாத முழுக்க முழுக்க இருந்தா இருக்கும் இருந்தா அதிகமா இருக்கும் அப்போ அந்த ஒரு நொடி பொழுதுல ஒரு சின்ன தீப்பொறியானது எது வந்து சென்டர் வீட்டில் வச்சுட்டோம் வச்சுங்களேன் ஒரு கேண்டில் பொருத்தி நம்ம சென்டர் வீட்டில் வச்சுட்டோம் அந்த அறை முழுவதும் வெளிச்சம் காணப்படும் அதிகமான வெளிச்சம் இல்லைனாலும் நம்ம நடந்து போற வகையாவது கொஞ்சம் லைட்டா வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா கவனிச்சுங்க இது எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் சொல்றேன் ஒரு அறையில் இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு சிறிய தீப்பொறியானது அவ்வறை முழுவதும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறது போல ஒரு செய்யுள் பகுதியில் ஒரு மிகப்பெரிய செய்யுள் பகுதியில் ஒரு வார்த்தை தீப்பொறி போல ஒரே ஒரு வார்த்தை அச்செயல் முழுமைக்கும் பொருள் தருவதுதான் தீவகன்றதை நம்ம நல்லா படிச்சிருச்சு இந்த அணி வகையில எழுதுவதற்கு முன்பதாக நீங்க ஒரு வார்த்தை எழுதும் அணி என்பது அழகு அணி என்பது அழகு செய்யுள் பகுதிக்கு அழகு தருவது அணி இலக்கணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டோம் தீபகனியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டோம் இதை நல்லா படிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூ வகை மொழி விளக்குக இப்போ இதை நம்ம தனியா பிரிச்சு பார்க்கலாம் மூன்று கூட்டல் அதாவது மூன்று வகை மொழியை பிரிச்சு பார்க்கலாம் இப்போ மூன்று மொழி மூன்று மொழிங்கிறது நல்லதா போச்சு தனி மொழி தொடர் மொழி அந்த பொதுமொழி தனி மொழின்னா என்னன்றதும் இங்க வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க பொதுமொழி தொடர் மொழின்றத நீங்க வகுப்புல படிச்சிருப்பீங்க தனி மொழினா தனியாக சொல்றது அதுக்கப்புறம் தொடர் மொழினா கண்டினியூஸா பொருள்களை அடுக்கி சொல்றது பொதுமொழினா பொதுவாக எடுத்து சொல்றது ஓகேவா இதான் நீங்க நல்லா படிச்சு வச்சுங்க அதுக்கப்புறம் மாறாத காதல் நோயாளன் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியினை விளக்குக இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி நீங்க என்ன பண்ணா இலக்கியம் சார்ந்தவன் ஒரு வினாவாக இது காணப்படுகிறது இந்த வினாக்களை நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கீங்க இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வகையான 4 மார்க் அந்த 3 மார்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த 3 மார்க்லயும் கேட்கலாம் 4 மார்க்லயும் கேட்கலாம் 5 மார்க்லயும் கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் அநேகம் இது நல்லா படிச்சு வச்சுங்க இப்போ அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நெடுவினால நாலே நாள் நெடுவினால் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே நான் கொடுக்கலாம் நாலே நாள் நெடுவினா அந்த நாலு நெடுவினா நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த நாலுமே இடம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் நாலுமே இது முதல் நீங்க நல்லா படிச்சிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் நீங்க படிச்சுங்க ஓகேங்களா இப்போ இறைவன் புலவன் இடைக்காடனார் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக இந்த நயம்ன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா நல்லா படிச்சு வச்சுக்கணும் இறைவன் புலவன் இடைக்காடனார் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக இப்போ இது நயத்தோட இதுவே நயம் மூனை நயம் முரண் அந்தாதி சந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த நயத்தோட எது சொல்லியிருக்காங்க அப்படி ஒண்ணு அது ஒன்றும் கும்ப சுத்திர வேலையே கிடையாது ஈஸியா எழுதிருப்போம் அது எப்படி எழுதலான்றது இப்ப நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்பதாக இதை எப்படி அட்டன் பண்ணலான்றது நான் முதல்ல சொல்றேன் நல்லா கவனிச்சுங்க இப்போ இறைவன் இருக்காரு புலவன் இருக்காரு இடைக்காலனா இருக்காரு இறைவன் புலவன் இடைக்காலனர் இதை நல்லா நீங்க நல்லா மைண்ட் வச்சுக்கணும் இப்போ ஒரு புலவர் இருக்காரு அரசர் இருக்காரு சாமி ஐ மீன் இறைவன் இருக்காரு ஒரு இடத்துல வீட்டு இறைவன் அப்படினாரு ஒரு இடத்துல வீட்டு இருக்காரு அந்த இறைவன் மீது அரசனுக்கு வந்து அதிகமான ஒரு ஈடுபாடு அதிகமான ஒரு பற்று அந்த இறைவனை பார்க்காம அந்த அரசன் இருக்கவும் மாட்டார் நாள்தோறும் வந்து அந்த இறைவனை வழிபட்டு நாளை இப்பொழுதை நல்ல முறையில் கழிப்பதற்குண்டான ஒரு வழிவகை செய்யணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவனோட ஒப்புதலோட என்ன பண்ணுவான் தன்னுடைய அரண்மனைக்கு சென்று ஆட்சி புரிவார் அந்த அரசன் அவ்வகைப்பட்ட ஒரு குணநலங்களை பெற்றவர் தான் அந்த அரசன் இறைவன் அப்படினா அவருக்கு உண்டான அருளை கொடுத்துட்டே இருப்பாராம் அரசன் அப்படினா அந்த அருளை வாங்கிட்டே இருப்பாரு இது நாளடைவில் அவர் நடந்துட்டே போகுது இப்போ அந்த இறைவனுக்கும் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு கோவில் போனா ஒரே ஒரு மனிதன் மட்டும் உள்ள போக முடியாது பலதரப்பட்ட மக்களும் உள்ள போவாங்க இல்லையா அதே போல இறைவனை சந்திப்பதற்காக ஒரு புலவனும் போறாரு இறைவன் கிட்ட போய் பேசுறாரு இறைவனை உங்களை பார்ப்பதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க தமிழ் கடவுளா இருக்கிறீங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் தமிழ் மொழியை பேசுகிறதுனால நாங்கள் அதிகமான கஷ்டத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலவன் வந்து இறைவன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார்
உடனே இறைவனானவன் என்ன சொல்றனா, எனக்கு தெரிந்த ஒரு அரசன் ஒருத்தர் இருக்கானா, தமிழ் மொழி மீது அதிகமா பற்று இருக்கிற தமிழ் மொழியை பேசுகின்ற மனிதர்கள் வந்து பட்டினியா இருக்க கூடாது என்கிற ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோடு இறைவனானவர் என்ன சொல்றாருன்னா, அந்த புலவனை நோக்கி, மனிதனே புலவரே என்ன பண்ணுங்க, அந்த அரசரை நீங்க போய் சந்திங்க, உங்களுக்கு உண்டான திறமையை நீங்க வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உண்டான பரிசு பொருள்கள் கிடைக்கும், உங்களுடைய பசியை நீங்க போக்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன பண்ணாரு, ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அனுப்புறாரு. அனுப்பும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த புலவர் தான் அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போயிட்டு இறைவனை சந்தி புலவரை வந்து அரசரும் பாக்குறாரு, புலவரும் பாக்குறாரு. ரெண்டு பேரும் மூணு மாதிரி பார்த்து எதற்காக வந்திருக்கிறா, நீ யார் என்று கேட்கின்ற வினாவிற்கு புலவன் சொல்றாரு, இது மாதிரி வந்து நான் சாமி அமைச்சாருன்னு வந்து நான் சொல்லல, ஐ மீன் அந்த புலவர் சொல்லல, என்ன சாமி தான் சேர்ந்தது சொல்லல, ஆனால் என்ன பண்ணாரு, நான் ஒரு தமிழ் புலவன், என் தமிழ் புலமை நிமித்தமாக உங்களிடம் பாடல்களை பாடி பரிசு பொருளை பெறுவதற்காக நான் வந்துள்ளேன் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சரி பாடும் அப்படின்னு சொல்றாரு. பாடிக்கொண்டே இருக்கும் போது ஒரு சில சொற்பிழைகளை வந்துன்னா கண்டுபிடிக்கிறாரு. அது அரசருக்கு அதான் ஒர்க், அந்த மந்திரிமார்களுக்கும் அதான் வேலை. இப்போ ஒரு சில சொற்பிழைகளை வந்துன்னா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்ச உடனே உங்களுடைய பாடலில் சொற்பிழை இருக்கிறது, சொற்குற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளியானிருக்காங்க. என்ன பண்ண டைரக்டா அந்த புலவர் என்ன பண்றாரு, அந்த இறைவனை போய் சந்திக்கிறார். சாமி நீங்க சொல்லித்தான் நாம போனாங்க, அந்த இறைவன் என்ன பண்ணிருக்காரு, நல்ல வார்த்தையை நீங்க சொன்னாரு, அந்த வார்த்தையை நிமித்தமாக தான் அங்க போனாரு. உடனே வந்ததுன்னா அந்த புலவருக்கு கோவம் வருதுல எந்த வித இதுவும் கிடையாது. கோவம் வருது, போய் கேட்கிறாரு, நீங்க சொல்லித்தான் நாங்க போனேன், எனக்கு உண்டான மதிப்பும் இல்லையே, தமிழ் மொழி மீது அதிகமான ஈடுபாடு அந்த புலவருக்கு இருந்து அந்த அரசருக்கு இருந்து நீங்க சொன்னீங்களே, இப்போ என்னுடைய பாடல வந்தோம்னா சொற்பிழை இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப நீங்க கண்டுபிடிச்சு இல்லையா, இப்போ நான் பாடுகின்ற பாடலுக்கு எந்தவித சொற்பிழையும் இல்லையே, அவருக்கு அவருடைய பாதையை மட்டும் தப்ப படிச்சுன்னு கேட்கும்போது அந்த இறைவனானவர் அவர் பாடுகின்ற பாடலை கேட்டு இதுல வந்து எந்தவித சொற்பிழையும் இல்லை, அவனுடைய மதி மயக்கத்தின் மூலமாக அவனுடைய ஆட்சி நிமித்தமாக அவர் என்ன பண்ண தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவருக்கு எந்தெந்த வார்த்தை ஆதரவான வார்த்தையும் சொல்ல முடியல அப்படின்ற சூழ்நிலை. நம்ம புலவர் அவனுடைய இருப்பிடம் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த இறைவன் என்ன பண்ணாரு, தான் வீட்டிருக்கிற அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வந்து இன்னொரு ஆலயத்துல வந்துதான் குடிபெயர்றாரு, இன்னொரு ஆலயத்துக்கு போயிடாரு. இந்த அரசனானவர் தினந்தோறும் அந்த இறைவனை சந்தித்து நல்ல அருளை பெற்று செல்வதுதான் அவருடைய வழக்கம் இல்லையா. அந்த இறைவனானவர் என்ன பண்ணாரு, இறைவனானவர் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. இறைவனை சந்திப்பதற்காக அரசனானவர் வர, அரசர் வரும்பொழுது வந்து அந்த கோவில பார்க்கும்போது அரசனானவர் அங்க இல்ல, இறைவனானவர் அங்க இல்ல, அரசன் பாரு. அரசருக்கு வந்து ஒரே ஒரு ஏமாற்றம், அதிகமான ஏமாற்றம் இறைவன் காணுமே அப்படின்னு சொல்லி சிறிது காலம் கழித்து அந்த இறைவன் வீற்றிருக்கிற இடத்தை கண்டு, இந்த இறைவன் எந்த இடத்துல குடியிருக்கிறாரோ அந்த இடத்துல கண்டு நம்ம இறைவன் இறைவனை நோக்கி அரசன் போறான். அரசன் போகும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் சொல்றாரு, அரசரே இப்போ நான் ஒரு மனிதனை அமைச்சேன், ஒரு புலவர் அமைச்சேன், அது குற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது உண்டான ஒரு தகுதியை நான் இழந்துட்டேன், ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன், அதனால வந்து நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு இறைவன் சொல்லும்போது அப்ப அரசன் வந்து மனம் ஒருத்தர் மனம் கலங்கி அழுகலாம், என்னுடைய மதிமயக்கத்தின் மூலமா நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால எனக்கு மணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இறைவன் என்ன வார்த்தை சொல்றனா, உடனே அந்த புலவனுடைய இருப்பிடத்திற்கு நீ செல், அவனுக்கு உண்டான பரிசு பொருளை நீ கொடு, அப்படி கொடுத்தாதான் நான் என்னுடைய இருப்பிடத்திற்கு நான் வருவேன் சொல்லும்போது பரிசு பொருளை கொடுக்குறாரு. இறைவன் திரும்பி வர இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இறைவன் புலவன் இடைக்காலதான் குரலுக்கு, அந்த புலவனுடைய குரலுக்கு இறைவன் எப்படி செய்தி சாய்க்கிறாரு, இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா நயத்தோட எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இதனால புரிஞ்சு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து சங்க இலக்கியம் காட்டும் போர் அரசியல் கொடை அறங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெறும் போர் அறம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ போர் என்னன்றது எழுதினோம். அதுக்கப்புறம் அரசியல் அனைத்து மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவமாக நடத்தப்பட்டது, இக்கால வழக்கத்தின் படி கிடையாது. இக்காலம் வந்துன்னா அனைத்து மக்களும் அனைத்து மனிதர்களையும் வந்ததுன்னா பல்வேறு தரப்பட்ட பிரிவினாலும் வந்துன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வந்துன்னா அந்த குலத்தை சேர்ந்தவங்க, இந்த குலத்தை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க, அந்த இந்த பிரிவை சேர்ந்தவங்க சொல்லிட்டு நம்ம தனியா பிரிச்சு வைக்கிறோம். பழங்காலத்துல அதெல்லாம் அனைத்து மக்களும் வந்துன்னா சரிசமமாக நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் அர்த்தத்துல நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் வந்துன்னா கொடை, கொடை என்பது பரிசு பொருட்கள் வழங்குவது, உதவி செய்வது அப்படின்றது பாக்கலாம். இப்ப கொடையை பொறுத்த வரைக்கும்
இன்னொரு நாட்டு போர் புரிய செல்லும் பொழுதோ அல்லது போர் புரிந்து பல்வேறு பொருள்களை கவர்ந்து கொண்டு வரும் பொழுதோ அனைத்து பொருள்களையும் சேகரித்து சரிசமமாய் போரில் ஈடுபட்டவர்களுக்கும் போரில் ஈடுபடாதவர்களுக்கும் சரிசமமாய் நம்மளாங்க பொருள்களை பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து கொடையாறன்றத நீங்க எடுத்து இந்த பேஸ்மெண்ட் படி நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மறுஉருப்பாக்கம் வணிக வீதிகள் இக்கால வணிக வீதிகளோடு ஒப்பிட்டு எழுதுங்க ஆன்சர் கொடுத்துங்க. இந்த கொஸ்டின் நீங்க நல்லா படிச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சிலப்பதிகாரம் மறுஉருப்பாக்கம்ங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. சிலப்பதிகாரத்துல மறுஉருப்பாக்கம்ங்கிற ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு. அந்த ஊர்ல எதுக்கு பேர் போன ஊர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வணிக வீதிகள் ஐ மீன் கடை தெருக்களும் வந்து அதிகமா இருக்கும், அனைத்து பொருட்களும் அங்க கிடைக்கும்ன்றத சொல்லலாம். அதான் வணிக வீதிகள். இப்போ வணிக வீதிகள் இக்கால வளங்களோடு அங்காடிகளும் ஒப்பிட்டு இருக்க அழகால வணிக வீதிகளும் இக்கால வணிக வீதிகளும் கம்பேர் பண்ணி எடுத்துங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பழங்காலத்துடைய கடைகள் இருந்தது இக்காலத்துடைய கடைகள் எப்படி இருக்குது அப்படின்றத சிலப்பதிகாரத்துல கூறுகின்ற அந்த கருத்துக்களோடு நம்ம என்ன பண்ணணும் ஒப்பிட்டு எழுதணுன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் அதுக்கப்புறம் வந்து கல்பனா சாவ்லா இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். நெடுபின்னால்தான் இதை கேட்பாங்க, வேற எதனையும் கேட்பதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ கல்பனா சாவ்லா அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் இது ரெண்டு பேரும் வந்துன்னா அறிவியல் துறையில வந்து வல்லுநர்கள் விமானத்துறையிலும் சரி அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு துறையிலும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வல்லுநர்கள். இப்போ ரெண்டுத்துல எதனா ஒண்ணு கண்டிப்பா கேட்டுவான். இவரும் விண்வெளி ஆய்வுல மேற்கொண்டிருக்காரு, கல்பனா சாவ்லாவும் விண்வெளி ஆய்வுல மேற்கொண்டிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பத்தி நீங்க படிச்சிட்டீங்கன்னா கட்டுரை போதுதான் இது அதிகமா வரும். இது நெடுநாள் தான் வரும், ஆனா கட்டுரையாக தான் இது கேட்பாங்க. சப் டாபிக் வந்து அவங்களுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க, சப் டாபிக் வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்க சப் டாபிக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா முன்னூறு குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை எக்ஸ்ட்ரா சப் டாபிக் அதுக்கப்புறம் முடிவுரை போட்டு நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் இது இந்த நாலு வகையான வினாக்களை வந்து நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா நீங்க எட்டு மதிப்பெண்களை ஈஸியா நீங்க அட்டன் பண்ணலாம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வினா வகைகளும் முடிஞ்சு போச்சு. இப்போ மொழி திறன் பயிற்சி பத்தி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ மொழி திறன் பயிற்சினா என்னன்றதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மொழி அறிவு இருந்தால்தான் இவ்வகைப்பட்ட வினாக்களை இங்க அட்டன் பண்ண முடியும். மொழி அறிவு தெரியணும், மொழி அறிவு இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒன் மார்க் பார்த்தோம், டூ மார்க் பார்த்தோம், அந்த இடம் வந்தோம்னா சிறுவனா வேணும்னா நம்ம பார்த்துட்டோம். இப்போ திறன் அறிகின்ற பாட்டு வந்தோம் புக் பேக் சைட்ல இருந்து ஒவ்வொரு இயல் புக் பேக் சைட்ல இருந்தும் வந்தோம்னா உங்களுக்கு வினாக்கள் கேட்கறான். அது வந்து கொஸ்டின் டைப்ல வராது, மொழி திறன் பயிற்சியில இருந்து கேட்கலாம். அது வந்து இப்ப எத்தனை மார்க்குக்கு உண்டான வினாக்களா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் இதுல நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கம் எண்ணோட நான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் எண்ணோட நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுனா இதுல இருந்தா நீங்க பத்து மதிப்பெண் ஈஸியா வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பக்கம் எண் 48 48 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புயலின் போது நீ என்ன செய்வ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வர்தா புயலா இருக்கலாம் அல்லது ஜெல் புயலா இருக்கலாம், ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுத்துருவாங்க. நேம் கொடுத்துட்டு 150 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த சூழ்நிலையில நீ என்ன பண்ணுவ, உன்னை காப்பாற்றிக்கோ, உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கோயா, அல்லது சமுதாயத்தை காப்பாற்றிக்கோயா, அல்லது உன்னுடைய இருப்பிடத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ என்ன பண்ணா இந்த மொழித்திறன் அறிவு மொழித்திறன் பயிற்சி இருந்தால் மாத்திரமே உங்களால் இதை அட்டன் பண்ண முடியும். இதை நீங்க நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 67 67 பக்கத்துல பழமொழிகளை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுமார் 8 பழமொழிகளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பழமொழி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்துருவாங்க, பக்கத்துல நம்ம கோடு போட்டு காமிச்சிருவாங்க. உப்பில்லா உப்பில்லா பண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, பக்கத்துல கோடு போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க உப்பில்லா பண்டம்ன்றத நம்ம எடுத்து ஆன்சர் ஷீட்ல எழுதிட்டு குப்பையிலே அப்படின்றத நம்ம எடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். வெறும் குப்பையிலே சொல்றதுன்னா அது மதிப்பெண்கள் குறைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீ என்ன பண்ணணும் உப்பில்லா பண்டம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன பண்ணா அந்த உப்பில்லா பண்டம்ன்ற வார்த்தை கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற வார்த்தையை எடுத்து ஆன்சர் ஷீட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா குப்பையிலேன்ற வார்த்தையை நம்ம எழுதணும். இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். மொத்தம் உங்களுக்கு 10 வகையான பழமொழிகள் இருக்கு. அந்த 10 வகையான பழமொழிகள் வந்து உங்களுக்கு 3 பழமொழிகளை கேட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால பிராக்டிஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 68 அண்ட் தென் 96 இந்த ரெண்டு பகுதியை ரெண்டு பக்க எண்களையும் நல்லா பாத்துக்கோங்க. இது என்ன என்ன கொடுத்துருக்காங்க என்ன ஒரு பாட்டு வருது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இரு சொல்
ஒரே தொடராக மாற்றுங்க அப்படி சொல்லுமா ரெண்டு சொல்லு கொடுத்திருப்பாங்க அந்த ரெண்டு சொல்ல வந்துனா ஒரே சென்டென்ஸ்ல வர மாதிரி அமைச்சி எழுதணும் அது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க எக்ஸாம் எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா சீலை அதுக்கப்புறம் ரைஃப போட்டு சீலைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ இது இது ஒரு சொல்லு அதுக்கப்புறம் சீலை என்கிற ஒரு சொல்லு சிலை என்கிற ஒரு சொல்லு இந்த ரெண்டு சொல்லையும் ஒரே சென்டென்ஸ்ல வர மாதிரி நம்ம அமைச்சிருக்கோம் இதுதான் வந்து மொழித்திறன் பயிற்சி இந்த மாதிரி வினாக்களுக்கு தான் அதிகமா பயன்படும் இப்போ இது எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரை சீலையால் சிலைகள் மூடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் திரை சீலையால் சிலைகள் மூடப்பட்டிருந்தது அப்படின்றத ஒரு அந்த வாக்கியமாக நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்க எழுதலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்தி வினா விளைவகை ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து நாலு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுப்பாங்க அந்த பேராகிராஃப்லேயே தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் அந்த நாலு கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கிற பேராகிராஃப் படிச்சுன்னா ஆன்சர் எங்க இருந்தது நீங்க கண்டுபிடிச்சு எழுதலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டாய வினாவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கட்டாயமா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒண்ணு இரு சொல் ஒரே தொடர் கொடுக்குறாங்க அப்படி இல்லனா இந்த பத்தி வினா கொடுக்குறாங்க இந்த ரெண்டுத்துல எத்தனை ஒண்ணு கண்டிப்பா இடம் பெற்றிருக்கிறது மொழி திறன் பயிற்சியில இப்போ நீங்க ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நம்ம பயப்படாம போயிட்டு ஐந்து மதிப்பெண்கள் ஈஸியா வாங்கிடலாம் ஐந்து மதிப்பெண்கள் இதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் இந்த ரெண்டு பார்த்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுங்க அண்ட் தென் பிராக்டிஸ் பண்ணுங்க மனப்பாடம் பண்ணுறதுல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பேசுற மாதிரி வந்து 68லயும் 96லயும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 125 இந்த பார்த்து ரொம்ப எஃபர்ட்டான பார்த்து இப்போ தொழில் பெயர்களை அறிந்து கொண்டு தொடர் அமைக்க ஒரு தொழில் பெயர் கொடுத்துருப்பாங்க அது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி ஒரு தொடரா மாத்தணும் இப்போ மேல சிலை சிலை சொல் இது வந்து பாத்தீங்கன்னா இரு சொல் ஒரே தொடர் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தா ஒரு சொல் அது ஒரு சொல்ல கொடுத்துட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணி வாக்கியத்தில் அமைத்து எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அதே போலதான் இதுவும் சேம் பேட்டர்ன் தான் இதை நீங்க அட்டன் பண்ணலாம் ஈஸியா அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 126 இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேல பார்த்தோம் இல்லையா புயலின் போது நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி ஜெனரல் கொஸ்டின் சொன்னா இல்லையா அதே போல பக்கம் பேர் 126 பள்ளியில் நான் வீட்டில் நான் பள்ளியில் நீ எப்படி இருப்ப வீட்டில் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டேன் ஜெனரல் கொஸ்டின் இதெல்லாம் வந்து அனைத்து வகையான வினாக்களையும் வந்து இடம்பெற்றே இருக்கு ஆஃபேலி வித் ரிவிஷன் எல்லா ரிவிஷன்லாம் வந்து இந்த வாட்டு இந்த புயலின் போது அதுக்கப்புறம் பள்ளியில் தான் இந்த ரெண்டு வினாக்களும் வந்து இடம் பெற்றுட்டே இருக்குது இந்த ரெண்டுத்தையும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா 5 மதிப்பெண்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அநேகம் பள்ளியில் நீங்க எப்படி இருப்பீங்க ஆசிரியரை மதித்தல் சக மாணவர்களோடு அன்போடு பழகுதல் ஒற்றுமையோடு வாழ்தல் அதுக்கப்புறம் வந்து அப்படியே பள்ளியில நம்ம கிளாஸ் இருக்கிறதா நம்ம எழுதலாம் மெரிட்ஸோட டீமெரிட்ஸ் எல்லாம் எழுதுவார் அதுக்கப்புறம் வந்துன்னா வீட்டில் நீங்க எப்படி இருப்பீங்க பெற்றோரை மதித்தல் உடன் பிறந்தோரை மதித்தல் கீழ்ப்படிந்து நடத்தல் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா சாக்கு போக்கு சொல்லாமல் பணிகளை செய்து முடித்தல் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம் போட்டு எழுதலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கொஸ்டின் அது மொழி அறிவு தான் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம் நீங்க அந்த கொஸ்டின் வாங்கி நல்லா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு புரியும் இந்த புத்தகத்தை பிரிச்சு நீங்க நல்லா படிச்சிருந்தாலும் புரியும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கமே 150 பிறமொழி சொற்களை தமிழ் சொல்லாக மாற்றுக பிறமொழி சொல்லுன்னா என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்றத நம்ம பண்ணலாம் பிறமொழி சொல்லுன்னா இப்போ வாஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றான்னு வச்சு இதை வந்து வடமொழி சொல் இதை நம்ம தமிழ் சொல்ல மாத்தி எழுதணும் அதுக்கப்புறம் காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம தமிழ் சொல்ல மாத்தி எழுதணும் அப்படி இல்லைன்னா இந்த பேட்டர்னே கேட்கலாம் அப்படின்னா இன்னொரு பேட்டர்னே கேட்கலாம் என்ன பேட்டர்னா டேடி என்னுடைய பர்த்டேக்கு நீங்க என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க இந்த ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க இது தமிழ் சொல்லாத மாத்தி எழுதுறது ஒரே பேட்டர்ன் தான் இந்த ஒரே பேட்டர்ல டிஃப்ரெண்டாக இருக்குன்னா கேட்பாங்க ஒன்னு ஆங்கில வார்த்தை தமிழ்ல கொடுத்துட்டு அதை தூய தமிழ் வார்த்தைகளாக மாத்தி எழுதுன்னு கேட்பான் அல்லது வடமொழி சொற்களை வந்து தமிழ் எழுத்துக்களாக மாத்தி எழுதுக தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இந்த பாட்சி நீங்க நல்லா பார்த்துச்சுன்னா வித் பேஜ் நம்பர் 150 இருக்கு இந்த ஒரு ஒரே ஒரு பேஜ் நம்பர்ல மட்டும்தான் இது இருக்கு இது நல்லா படிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா இடம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பக்கமே 150 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு கொஸ்டின்ல லாஸ்ட்ல டேஷ் போட்டுட்டு ரெண்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க
அந்த ரெண்டு ஆன்சர்ல ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அந்த ஐந்து கேட்பாங்க, ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்துன்னா ஐந்து கேட்பாங்க, நான்கு மதிப்பெண் வினாக்களையோ அல்லது மூன்று மதிப்பெண் வினாக்கள் இருந்தோ வந்துன்னா மூன்று அல்லது நான்கு கேட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். டூ மார்க் கொஸ்டின் இது வருவதற்கு முற்றிலும் குறைவு, வாய்ப்பு வாய்ப்பும் முற்றிலும் குறைவு. அதனால இதை நல்லா படிச்சு வச்சுங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டும் சேம் வர மாதிரி தான் இருக்கும். அதனால சரியான ஆன்சர் நம்ம என்ன பண்ணோம் செலக்ட் பண்ணி எழுத பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 50ல தான், 150ல தான் இருக்கு. இது நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 181, அதாவது என்னன்னா 181வது பக்கத்துல வந்துன்னா ஊர் பொதுமக்களின் மறு, அதாவது என்ன சாரி ஊர் பெயர்களின் மறுன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ ஷார்ட்டா நான் சொல்லுவோம், இப்போ திருச்சிராப்பள்ளியை நம்ம என்ன பண்றோம் திருச்சி அப்படின்றத சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா கோவை அப்படின்றத சொல்றோம். இப்போ நான் எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா தஞ்சைன்றது கொடுத்துருக்கேன், தஞ்சைன்றது கொடுத்துருக்கேன். கொஸ்டின் பேப்பர்ல இந்த பேட் தான் கொடுப்பான், அதை மீன் நம்ம ஊர் பேர் வந்து ஷார்ட்டா கொடுத்துருவான். இப்போ காஞ்சிபுரம் சொல்லிருக்கு இல்லையா, அதை காஞ்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். அதை நம்ம என்ன பண்ணலாம் பிரீஃபா எடுத்துறோம், காஞ்சிபுரம் என்ற முழு பேர் எடுத்துறோம். மறுவென்றது வந்து ஷார்ட் நேம், அது பிரீஃபா எடுத்து எழுதணும். நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பிரீஃபா எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் விநாயகர் பேஜ் நம்பர் 200ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக, நம்ம ஒரு சொல்லு கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்லை பிரிச்சுட்டு நம்ம அதுக்குண்டான மீனிங் தரணும். ஓகே, அந்த சொல்லை நம்ம ஒரே ஒரு சொல்ல கொடுத்துருப்பாங்க அல்லது இரண்டு சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அதை பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்து அதுக்குண்டான மீனிங் நம்ம தரணும். இப்போ தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா அதிகமான மீனிங் தரக்கூடிய சொற்கள் வந்துன்னா அதிகமா இருக்குது. இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கோம்னா கால்நடை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கால்நடைனா என்னன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, காரணம் ஒரு காடு குறிக்கிறது. ஓகேவா, சரி. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா சொற்களை பிரித்து என்ன ஒரு சொல்லு கொடுத்துட்டாங்க, அந்த சொல்லை நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்த்துல பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்கணும், பிரித்து பொருள் தருக என்னமா பிரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இரண்டு சொற்களுக்கு பொருள் நம்ம தரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்ன இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்து நான் பிரிச்சிருக்கேன், கான் கூட்டல் அடை சொல்லி பிரிச்சிருக்கேன். கால்நடை, இப்போ கான் அடைன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த வார்த்தைக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காட்டை சேர்தல் அல்லது காட்டை சேர், காட்டில் நீ போய் சேர்ந்துக்கோ, காட்டில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் காட்டில் சேர் அல்லது காட்டை சேர் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். இரண்டாவது என்ன பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால் கூட்டல் நடை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். கால் நடை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். இது வந்து எப்படி நம்ம இதுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், காலால் நட, காலால் நட அல்லது காலில் நட அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் லெவலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டூ மார்க் லெவலில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபோர் மார்க்ல கேட்டாங்கன்னா இதை நாலு பேட்டர்ல நீங்க பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வீதம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸும் நீங்க பிரிச்சு எழுதுறீங்க இல்லையா, ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒரு ஒரு மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 228வது பக்கம் இதுல வந்து தமிழ் எண்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ லோயர் கிளாஸ்லாம் வந்து நீங்க 1-9 வரைக்கும் படிச்சிருக்கீங்க, 1-9 வரைக்கும் வந்து தமிழ் எண்கள் உங்களுக்கு பலதரப்பட்ட ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு வருகின்ற மொழி ஆசிரியர்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன டைரக்டா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 111 வச்சுங்களேன் அல்லது 126 வச்சுங்களேன். இப்போ இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு உண்டான தமிழ் எண்களை எழுதி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க டைரக்டா இந்த நம்பர் பார்க்க போறீங்க. இப்போ ஒண்ணுக்கு என்ன ஆவா, ரெண்டுக்கு ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிச்சு நீங்க எழுதிட்டு போறீங்க. ஒண்ணுக்கு ஒன்னு சொல்ல போட்டு கீழே எழுத போறீங்க, ரெண்டுன்னு சொல்ல போட்டு கீழே எழுத போறீங்க, ஆறு சொல்ல போட்டு கீழே எழுத போறோம். நம்ம ஒரு சமக்குறி போட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதிட்டு போறீங்க, தமிழ் எண்களை எடுத்து எழுதிட்டு போறீங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு 10th வந்துட்டீங்க இல்லையா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஐம்பெரும் குழுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஐ பெரும் குழுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப ஐ என்பது என்னன்னா ஐந்து குறிக்கிறது அப்படின்றது வந்து அந்த ஐந்து என்பதற்கு தமிழ் என்பது நம்ம எழுதுறோம், ஐம்பெரும் குழுக்கள். அதுக்கப்புறம் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எட்டு தொகை நூல்களா இந்த எட்டுன்ற நம்பர் எடுத்துட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் எண்களை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் மடல்கள்
அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 1000 என்ற எண்கள் எண்களுக்கு நம்ம தமிழ் எண்கள் எடுத்து எழுதணும். இது மட்டும் இல்லாம உன்னுடைய புத்தகத்துல வந்து அதிகமான மொழி பயிற்சி கற்பவை கற்றப்பைன்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கப்புறம் திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னா திறன் அறிக உன்னுடைய ஒவ்வொரு இயல் முடிஞ்ச பிறகு கொஸ்டின் ஆன்சர் ஒன் ஆர்டர் கொடுத்துருப்பான், 2 மார்க் இத்தனை 3 மார்க் ரெடிமேடா கொடுத்துருப்பான். அதுக்கு கீழே மொழி திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த பாத்துல இருந்து உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வருது. இந்த 10 மதிப்பெண்கள் எதுல இருந்து என்னென்ன பேட்டர்ன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கேட்கறாங்க. 2 மார்க்ல பகுதி ஆ, அதாவது பிரிவு 2ல பகுதி ஆல கேட்கறாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 5 வினாக்கள் நீங்க அட்டன் பண்ணோம். அந்த 5 வினாக்களும் எதுல இருந்து கேட்பாங்கன்னா இந்த பாட்டுல இருந்து மட்டுமே கேட்பாங்க, வேற எதுல இருந்து கேட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இந்த பாட்டை நீங்க எல்லாம் படிச்சீங்க அப்படி சப்போஸ் உவமையை உருவாக்கமாக மாற்றிடுதுங்க, அதை கம்மா பொடிச்சா பிச்சுருதுங்க, அதை வினா தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின்லயோ அல்லது 5 மார்க் கொஸ்டின்லயோ வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. உள்ள 2 மார்க்லயும் கேட்கலாம் அல்லது 5 மதிப்பெண்களையும் கேட்கலாம். இந்த பாட்டு நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா பிராக்டிஸ் எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கையில வித் அந்த 2 மார்க் வித் 3 மார்க் 5 மார்க் சொன்னோம் இல்லையா. இப்ப அந்த கொஸ்டின் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 மதிப்பெண்கள் வந்து மிகாமல் இதுலயே உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா.